ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். நம்ம குட்டி வாண்டு சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் சொல்ல இருக்கோம். மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கலாம், அதாவது கருப்பு பூஞ்சை. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மறுபடியும் குணமடைஞ்சு வீட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் 10 to 12 நாட்களுக்குள்ளே இந்த கருப்பு பூஞ்சை தொற்று வந்து ஒரு 95% வந்து பாதிக்கப்பட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஏன்னா கன்ஃபார்ம் ஒரு 95% அவங்களை வந்து பாதிக்கும் இந்த கருப்பு பூஞ்சை அப்படின்னு சொல்கிறது. அப்படி கொரோனாவில் வந்து மீண்டவங்களுக்கு மறுபடியுமே மூச்சு திணறல் அப்புறம் காய்ச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கருப்பு பூஞ்சைக்கான அறிகுறியாக கருதப்படுது. அது இல்லாமல் சில பேருங்களுக்கு மறுபடியும் சளி பிடிக்கும் இல்லைங்களா, அந்த சளி வந்து சில பேர்த்துங்களுக்கு நீர் மாதிரி வடியும், மூக்கிலேருந்து சில நீர் மாதிரி வடியும். அந்த நீர் மாதிரி வடியும் போது அது கூட லைட்டாக பிளட்டு வந்து கலந்து இந்த நீர் தண்ணி கூடயே பிளட்டு கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இருக்கிறது சில பேர்த்துங்களுக்கு பார்வை வந்து இரட்டை பார்வை தெரியும், ஒரு பொருள் வந்து ஒரு ரெண்டாக தெரியுது. சில பேர்த்துங்களும் சொல்லுவாங்க இல்லைங்களா வயசானவங்க இது மாதிரிலாம், அதே மாதிரி இருக்கும் பார்வை குறைபாடு வந்து ஏற்படும். இதுக்கெலாம் நம்ம என்ன முன்னெச்சரிக்கை எடுக்க வேணும் அது வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, நல்லா ஆரோக்கியமான உணவு. யாராக இருந்தாலுமே சரி, நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை நோயாளிகள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. சர்க்கரை நோயாளிகள்லாம் கொரோனா சிகிச்சையில் இருந்தப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ராய்டு மருந்துகள்லாம் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, அதை எடுத்துக்கிட்டவங்களுக்கு இன்னும் 2 அதிகமாக தான் ஆகும் சர்க்கரை நோய். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, உடற்பயிற்சி டெய்லிக்குமே செய்யணும். சுகர் டேஸ்ட்டை வந்து நீங்கள் சரியாக வச்சுக்கணும், அது வந்து கரெக்டான ஒரு லிமிட்டான ஒரு அளவுக்கு தான் வச்சுக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது. மாதம் மாதம் கரெக்டாக நீங்கள் போய் சுகர் டேஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த பூஞ்சை அதாவது கருப்பு பூஞ்சை வந்து எங்கெங்கே பாதிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம மூக்கில் சைனஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து பாதிச்சிடும். அது இல்லாமல் மூளை அப்புறம் மார்பக பகுதி அந்த அந்தரங்க பகுதிகளையும் பாதிக்கும், மூளையும் பாதிக்கும். நிறைய பகுதிகளில் வந்து இது வந்து பாதிப்பை வந்து தரக்கூடியதாக தான் இருக்குது. அது அது வேகத்தில் வந்து இது வந்து பரவக்கூடியதாகவும் இருக்குது. நிறைய ஸ்கின் அலர்ஜி இதேமாரி கூட வர வாய்ப்பு உண்டு. இதனாலே மேக்ஸிமம் உத்தரகாண்டில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேயும் 8 வந்து இறந்துருக்கிறாங்க. அப்புறம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து எத்தனை பேர், நிறைய பேர் அங்கேயும் பாதிச்சு உள்ளாங்க. மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா 90 அதிகபட்ச அளவில் வந்து இறந்துருக்குறாங்க. அதனால் சேஃப்டியாக இருங்க. இதேமாதிரிலாம் அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை எந்த அளவுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களால் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் இந்த கொரோனாவிலேருந்து விடுபட்டு. தேங்க்யூ டு ஆல்.